இந்த வீடியோவில் நம்ம சூடான சுவையான பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு என்னோட பேபி மிதுஷ்னா உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஃபஸ்ட் வீடியோ 10 மினிட்ஸ் மேலே போயிடுச்சு. அது எடிட் பண்ணாமல் ரொம்ப ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால லென்த்தாக போயிடுச்சு. இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமே நம்ம ஷார்ட்டாக போட்டுடலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ மிதுஷ்னா வந்து ஹாய் சொல்லுவாங்க. ஹாய் சொல்லுங்கம்மா. வணக்கம் வணக்கம் சொல்லிடுங்க. ஓகே, இன்றைக்கி மிதுஷ்னா வந்து என்ன குக் பண்ண போகிறாங்கன்னா பால் பாயாசம். பால் பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு மிதுஷ்னா இப்போ காட்ட போகிறாங்க. மித்துமா காட்டுறீங்களா? ஆ ஓகே. ஆ, சர்க்கரை, நெய், முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் தூள், சேமியா, பால், தண்ணி. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி குக் பண்ணுறதுன்னு காட்டலாம், ஓகேங்களா? கேஸ் பற்ற வச்சுட்டு தவா வச்சுட்டேன். ஏன்னா நீங்கள் பற்ற வைக்கூடாதுல, சின்ன குழந்தைங்க, அதனால் அம்மாவே பற்ற வச்சுட்டு கேஸ் வச்சு. இப்போது நம்ம பேன் சூடாயிருச்சு. இப்போ என்னம்மா ஊற்றணும்? நெய். நெய் எங்கே இருக்குது? ஆ, எடுத்து கொடுங்க. நெய் எத்தனை ஸ்பூன்மா ஊற்றணும்? ஆ சரி, ஊற்றுங்க. ஆ, உனக்கு சூடு இல்லையா? சூடு இருக்குண்ணா, நெய் காஞ்சிருச்சு. ஆ, முந்திரி போடுங்க. இந்தாங்க முந்திரி. ஆ, எல்லாம் போடுங்க, அதில் எல்லாமே போட்டுருங்க. ஆ, எல்லாம் போடுங்க. என்ன பண்ணுறீங்கம்மா? ஆ, முந்திரி வறுத்துட்டு இருக்கீங்களா? இன்னும் முந்திரி வறுக்கலையே, இன்னும் நல்லா வறுக்கணும், சரிங்களா? பொன் நிறமாக வறந்துச்சுமா, வறந்துச்சா? இப்போ ஏன் நெக்ஸ்ட்டு திராட்சை. ஆ, வருங்கம்மா. வெரி குட். நெக்ஸ்ட்டம்மா, அதனால் போதாச்சா? ரெடியாச்சா? ஆ சரி. ஆ இருங்க, வேறு இதில் அம்மா இது பண்ணிடலாம். இப்போ அது ஒரு பவுலில் போட்டாச்சா? கொடுங்க. இப்போது மணக்கி ஒரு பவுலில் போட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சேமியா. இந்தாங்க சேமியா, போடுறீங்களா? சேமியா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ ரெடி ஆகுதுமா. இப்போது சேமியாவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இது வரைக்கும் ஒரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சேமியா, அதே கடாயில் இருக்க நெய்யில் சேமியா போட்டு நல்லா ஃப்ரை, பொன் நிறமாக வர அந்த வாசனை வர வரையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும், ஓகேங்களா? இப்போ வந்து நல்லா சேமியா வந்து பொன்னிறமாக வறந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தனி பவுனில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாயசம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? இப்போ பாயசம், இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றணும். சேமியா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும், ஓகேங்களா? இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. ஓகே, இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போது நல்லா தண்ணி கொதிக்குது. கொதி வந்துருச்சா? கொதி வந்துச்சுமா, நல்லா கொதிக்குதுமா. இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும்? சேமியா. சொல்லுங்கள், சேமியா. ஆ, புள்ளமா? நானே போடுறேன், தண்ணி சூடாக இருக்கு, ஓகேங்களா? நீங்கள் உட்காந்துப்பா. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களா? ஆ, மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படிதான் மிக்ஸ் பண்ணணுமா? ஓகே. நம்ம இதுவரை என்ன பண்ணியிருக்கோன்னா நல்லா கொதிக்க வச்சு இப்போ சேமியா போட்டிருக்கோம். இப்போ இந்த சேமியா வந்து நல்லா வெந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பண்ணலாம் நம்ம, ஓகேம்மா? ஓகேவா? நல்லா இருக்கா? இன்னும் ரெடி ஆகலையம்மா, கொச்சிட்டே இருக்கே. என்னம்மா அது? அது சேமியாமா? நீங்கள் தான் செய்கிறீங்களா? அம்மா தானே செய்கிறா? இல்லைம்மா பாரு, நான் தான் செஞ்சேன். சரி ஓகே. இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க? ஆ,
சேமியாவும் தண்ணியும் போட்டிருக்கீங்களா? இப்போ அதை வேகட்டும் நல்லா. இப்போது நம்ம தண்ணியில் சுடு தண்ணி கெட்டி ஆயிடுச்சாம்மா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பொண்ணோம், அது பேர் என்ன? அது உப்பு இல்லைம்மா, கையிலலாம் இருக்கக்கூடாது. இந்த கப்பு வந்து நம்ம இதில் ஒரு கப் வந்து நம்ம சேமியா எடுத்துருக்கோம், அதே கப்பில் நம்ம சர்க்கரை எடுத்துருக்கோம். ஓகேவா? சர்க்கரை எக்ஸ்ட்ரா வேணுன்றவங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சர்க்கரை எடுத்துக்கலாம். ஓகேவா? நமக்கு இந்த சர்க்கரை போதும். இந்த சர்க்கரை இப்போ வந்து நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுங்கள். விதமா இப்போ வந்து போட்டிருக்க சர்க்கரை நல்லா உருகி நல்லா அந்த சேமியாவோட மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா வேக விடணும். சரியா? இப்போ இன்னொரு இது 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வேக விடணும். சர்க்கரை சேமியா. ஓகேவா? இப்போது தண்ணி ஊற்றிருக்குமா? இப்போது ஏலக்காய் 1/4 ஸ்பூன் வாசனைக்காக நம்ம போடணும். ஓகேவா? ஏலக்காய் போடுங்க. ஏலக்காய்த்தூள் 1/4 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ வந்து நம்ம போட்ட சர்க்கரையும் வந்து நல்லா மெல்ட் ஆகி உருகிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம போடணும் என்னது, அது பேர் என்ன? பால். பால் போடணும். இப்போது பால் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஓய், ஆமாம், ரெடியாச்சா? பால் பாய்ஸ் ரெடியாச்சா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன போடணும்? கீழ வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை போடணும். சரிங்களா? போடலாமா? ம், ஆ போடுங்க. போட முடியாது. ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. சுவையான பால் பாயாசம் ரெடி தயார். ஓகே, இது இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, நீங்கள் தான் செஞ்சீங்களா? சரி, இந்த பிடிங்க. சூடாக இருக்குமா? சரி, ஓகே. நம்ம இப்போ இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு காட்டலாம். இப்போது சூடான சுவையான பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம டேஸ்ட் பார்க்க போகலாமா? இப்போ நம்ம இது டேஸ்ட் பார்க்கலாமா? அம்மா, யாரும்மா குக் பண்ணுது? நீங்கள் தான் குக் பண்ணீங்களா? ஓகே, டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பாருங்க. சூப்பராக இருக்கா? கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. உங்களுக்கு இந்த பால் பாயசம் வீடியோ பிடிச்சிருந்தா, எங்கள் மித்தோஷ்னாவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் கொடுத்துடலாமா? எல்லோருக்கும் கொடுத்துடலாமா?